அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நாளை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. வரும் திங்கட்கிழமை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்பு உள்ளதா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்படாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது ரீசெண்டாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கட்டாயம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது நேற்று வங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது மேலும் 48 மணி நேரம் நீடிக்கும் என கூறப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளை நாட்கள் 13ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஒரு சில மாவட்டங்கள் லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய அடுத்த 3 நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி அன்றைய நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. அதே போன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக விட்டால் அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புயல் உருவாகிவிட்டால் தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வகம் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. மீண்டும் திங்கட்கிழமை நாட்களுக்கு விடுமுறை விடப்பட்டால் நம்மளோட சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.